டாக்டர் டாக்டர் என்னோட ஹஸ்பண்டுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல இல்ல. இப்போ எதுவும் சொல்ல முடியாதுமா. சொன்ன இல்ல முடியாது
ரவி, டாக்டரை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்களா? ஆமாண்டா. அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுமே, நம்ம என்ன நாளைக்கு வந்து பார்க்கலாமா? வேண்டாம் ராஜா, நாளைக்கு இன்னைக்கு விட கூட்டம் அதிகமாக இருந்தா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லை, எப்பவுமே முதல் சந்தர்ப்பத்தை விட்டுடக்கூடாது. ரெண்டாவது சந்தர்ப்பம் இதை விட கஷ்டமாக கூட இருக்கலாம், இல்லை இனியா? ஆமாக்கா, பிரச்சனை தீரப்போகிற நேரத்தில் எதுக்காக வீண் டென்ஷன், ரிலாக்ஸாக இருங்க. மிஸ்டர் ராஜா, டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ராஜா வா, டாக்டர் கூப்பிடுறாரு. போங்க ராஜா. சாரி, டாக்டர் ரூம்குள்ள ராஜாவை தள்ளியாச்சு, இனிமே ஜெயிலில் தள்ள வேண்டியதுதான் பாக்கி. Definite doctor. Ah, he's my brother, Raja. Ah, hello, Mr. Raja. Nice meeting you. நீங்க உட்காருங்க, டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ ஆ ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர் பவன் தாஸ், வாங்க. டாக்டர், நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா? டெஃபினெட்லி சார். Thank you so much. உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் பின்னாடி போங்க, அப்படியே இருங்க, அசைய வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி வாங்க.
ராஜாவுக்கு இம்மிடியேட்டா ஸ்கேனிங் பண்ணி ஆகணும். ஏன் டாக்டர், ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா? ராஜாவுக்கு பார்வை கிடைச்சிடும்ல? போனா தானே கிடைக்கிறதுக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பிரைமரி செக்கப்பும் பேஷண்டோட ஐ ஃபியூச்சர்ஸும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னு காட்டுது. இவருக்கு கண்டிப்பா பார்வை இருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ராஜாவுக்கு பார்வை இருந்தா அவன் எதுக்காக இப்படி எங்களை பார்க்க முடியாம தவிக்கணும்? அதுக்கு என்ன அவசியம்? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. ஒரு முக்கியமான ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளையிலிருந்து கண்ணுக்கு வர நரம்புல ஏதாவது பாதிப்பு இருந்தா அதுல தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ட் ரிப்போர்ட் தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் வழியில வெயிட் பண்றீங்களா? ஓகே. மாலதி, யாராவது ஒரு நர்ஸ் உள்ள சொல்லுங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? இல்ல ராதா, ராஜாவுக்கு பார்வை போகல, அவனுக்கு கண்ணு தெரியும்னு சொல்றாரு. நிஜமாவா? ஆமா. இந்த நல்ல செய்திக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. இருட்டுல இந்த பிரச்சனை இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஆமாங்க, ராஜாவுக்கு பார்வை இருந்துச்சுன்னா அவரையே நம்ம கிட்ட குருடு மாதிரி நடிக்கணும். இதே கேள்விதாமா நானும் டாக்டர் கிட்ட கேட்டேன். ஏதோ முக்கியமான ஸ்கேன் எடுத்தாதான் கரெக்டா சொல்ல முடியும் சொல்றாரு. அந்த டெஸ்ட் எடுக்கதான் ராஜாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த டெஸ்ட் எடுத்தா என்ன? ரிசல்ட் வரும்போது ராஜா குருடிலே நமக்கு தெரியத்தானே போகுது. என்ன ராதா உளற? ராஜா குருடா இல்லன்னா அவன் ஏன் அப்படி நடந்துக்க போறான்? அவன் குருட மாதிரி நடிக்கிறான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. என்ன? நமக்கே தெரியாம ராஜா மனசுல ஏதாவது ரகசியம் இருக்கலாம் இல்லையா? நீங்க கவலைப்பட வேண்டாம். ராஜாவை டெஸ்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அந்த ரிசல்ட்ஸ் வந்த உடனே நமக்கு ஒரு ரிசல்ட் கிளியரா தெரியத்தான் போகுது. அவருக்கு கண் பார்வை இருக்குன்னு தானே சொல்றீங்க?